வணக்கம் யூஜிடிஆர் பி பிடி அசிஸ்டன்ஸுக்கு சில மல்டிபிள் Questions கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வென் ஏ பிஎன் ஜங்ஷன் ஃபார்வர்டு பயோசடு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ is எ கரெக்ட் ஒன் தட் இஸ் Depletion Region டிகிரிசஸ் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோடு வந்து ஃபார்வர்டு பயஸில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலாக வந்து டயவோடு எப்படி ஃபார்ம் பண்ணுறது மாதிரி ஃபிகர் போட்டுக்கலாம் இல்லை பாசிட்டிவ் பாசிட்டிவும் நெகட்டிவ் நெகட்டிவ் பியும் பிபியும் அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவும் நெகட்டிவ் நெகட்டிவ் கனெக்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மெ மெஜாரிட்டி ஹோல் இனிய மெஜாரிட்டி கேரியர்ஸ் இனிய என் டைப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும் அதை வந்து புஷ் பண்ணும் அதாவது ஏன்னா வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் சார் லைக் சேம் சார்ஜஸாக இருக்கிறதுனால வந்து புஷ் பண்ணிடும் அதே மாதிரி தான் பி டைப் மெட்டீரியல் நடக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளீஷன் ரீஜின் வந்து நமக்கு வந்து குறையும் ரேட்டாக செகண்ட் பாயிண்ட் பாருங்களா இந்த பி அப்படிங்கிறது ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் மூவ் அவே ஃப்ரம் தி ஜங்ஷன் அப்படி ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸும் சரி ஹோல்ஸ் அப்படின்னா மைனாரிட்டி கேரியர்ஸ் க மைனாரிட்டி கேரியர்ஸ் இன் தி என் டைப் மெட்டீரியல் இப்போ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது வந்து மை மைனாரிட்டி கேரியர் இன் தி டைப் மெட்டீரியல் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து அந்த ரீஜனை நோக்கி தான் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அவே ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் எந்த இதுவும் வராது நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் நாட் நாட் அஃபெக்டட் அப்படின்னு வருது ஸோ இது வந்து இதுவும் வராது ஏன்னா சம்டைம்ஸ் இது அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ஏ இஸே கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த மைனாரிட்டி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரான்சிஸ்டர் அண்டர் ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன் இஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் பி இசே கரெக்ட் ஒன் தட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஏன்னா மைனாரிட்டி கா கேரியர் கான்சென்ட்ரேஷன் என்னது இப்போ எந்த ட்ரான்சிஸ்டர் அப்படின்னாலேமோ ஏதர் என்பிஎன் ஆர் பிஎன்பி எடுத்துக்கலாம் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு என் டைப் மெட்டீரியலில் வந்து ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்கும் பி டைப் மெட்டீரியலில் எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டியாக இருக்கும் ஸோ இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஏன்னா வந்து ஓப்பன் சர்க்கியூட்டானது எதுவுமே நம்ம வந்து பவர் அப் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் த கலெக்டர் கரண்ட் ஐசி அண்டு இமிட்டர் கரண்ட் ஐஇ ஹேவ் அப்படிங்கிறதுக்காங்க ஆப்ஷன் பி இஸ் அ ஆன் தட் இஸ் ఆపోసిట్ సైన్ ఇన్ బూత్ ఎన్పిఎన్ అండ్ పిఎన్పి ట్రాన్సిస్టర్ ஏன்னா வந்து என்பிஎன் ட்ரான்சிஸ்டரில் நம்ம எதை எமிட்டர் குறிக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு புரியும் அதே மாதிரி பிஎன்பியில் வந்து எதை எமிட்டர் குறிக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஏன்னா வந்து என்பிஎனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸு இதில் வந்து என் அப்படிங்கிறது வந்து பேஸு ஸோ அதுவும் இல்லாமல் என்பியன் ட்ரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எது வந்து ஹெவிலி டோப்புடு எது வந்து மாடுலேட்லி மா மா அதுவும் மாடரேட்டாக வந்து நம்ம டோப் பண்ணியிருப்போம் அதே மாதிரி வந்து ஸ்லைட்லி டோப்புடு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஆப்போசிட் சைன் போத்து ட்ரான்சிஸ்டர் நெக்ஸ்ட் பாருங்கள் தி சர்க்கியூட் இசிய டேஷ் ஆசோலேட்டர் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் டி ஏ இசியா ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசோலேட்டார் நைட்டா ஃபேஸ் ஷிஃப்ட்னானது மூணு மூணு ஃபேஸ் இருக்கும் அந்த இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ரைட்டா ஸோ அதனால் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசோலேட்டார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்லி த கண்டிஷன் ஏ பீட்டாஸ் ஈக்குவல் டு டேஷ் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைடு ஃபார் செல்ஃப் சஸ்டைன்டு ஆசோலேஷன்ஸ் டு ரிசல்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன் தட் இஸ் ஒன் என்ன மீனிங் அப்படின்னா ஏ பீட்டா அப்படிங்கிறது சம் கான்ஸ்டன்ட் அதாவது ஃபீட்பேக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏ அப்படிங்கிறது கெயின் ஓப்பன் லூப் கெயின் அப்போ அந்த கெயினையும் அந்த பீட்டாவையும் நான் காஞ்சம் இப்போ இருக்கு நான் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஒன்றுன்னு கிடைக்கணும் இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபார் ஆ செல்ஃப் சஸ்டெயின்டு ஆசோலேஷன் இதே மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா வந்து பர்கோசன் க்ரைட்டீரியாவில் வரும் ஆசோலேட்டர்ஸில் அதில் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீட்பேக் ஆஸ் சாரி ஃபீட்பேக் காம்ப்ளிஃபேர்ஸ்லாம் வரும் அதில் ஃபீட்பேக் காம்ப்ளிஃபேர்ஸில் வந்தது பிறகு நம்ம வந்து எப்போ வந்து ஆசோலேஷனாக நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் இருக்குது அதை நீங்கள் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட்டு நைன்த்துக்கு பாருங்கள் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர் இஸ் ஏ டேஷ் டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு இது நம்ம ஆல்ரெடி போட்டுக்கிறோம் நினைக்கிறேன் தர் இஸ் எ கரண்ட் டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் ரைட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வித்து பாசிட்டிவ் இன்புட் டைப் கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் வி ஆர் மைனஸ் ஆர் வி இஸ் கால்ட் அப்படிங்கிறக்காங்க ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டான தர் இஸ் எ நான் இன்வெர்ட்டிங் டைப் இன்புட் என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து மைனஸ் இப்படி ப்ளஸ் கொடுக்கும் அப்படின்னா மைனஸ் அப்படின்னா இன்வெர்ட்டிங் டெர்மினல் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ஸ் ஸோ அதனால் வந்து நான் இன்வெர்ட்டிங் டைப் இன்புட் அவுட் புட் கிடையாது இன்புட் ஐட்டா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் இயர் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் ஜீரோ ஆப்ஷன் ஏ இஸை கரெக்ட் ஏன்னா வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் டயா பேரா ஃபெர்ரோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து மெட்டல்ஸை குறைக்கும் அதில் வந்து சம் வேல்யூஸ் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதில் பார்த்துருக்கோம் நியூஆர் வந்து பார்த்திங்கன்னா டயாக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கும் ஃபெர்ரோக்கு வந்து சாரி டயா பேராக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் யூனிட்டி அதாவது ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து ஃபெரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பாசிட்டிவ் வந்து வெரி லார்ஜ் ஸோ அதில் வந்து நான் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் லைக் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் ரப்பர் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஜீரோ அதை குடிச்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரேஷியோ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் டு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் கால்ட் த டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தட் இஸ் எப்சிலான் ஆர் ஐட்டா எப்சலான் ஆர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் டலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் பெர்மிட்டிவிட்டி ஆர் ரிலேட்டிவிட் ரிலேட்டிவ் பெர்மி பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா ஸோ ஆப்ஷன் ஏ இசை கரெக்டாக நெக்ஸ்ட் பாருங்க மேக்ஸ்வல் சீக்வேஷன்ஸ் ரெப்ரஸண்டிங் காஸ்லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் அப்படிங்கிறக்காங்க காஸ்ல ஆள நிலையுமோ என்ன மீனிங் அப்படின்னாலையுமோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வரும் ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் சி இசை கரெக்டாக வந்து தட் இஸ் டெல் டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ பை எப்சலான் நாட் ஐட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஐ மீன்ஸ் அந்த ரோ அப்படிங்கிறதான் அப்படி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எப்ஸ்லாம் நாட் அப்படிங்கிறது நம்ம வந்து வேக்வம் அப்படின்னா எப்சலா நாட்டு போடுவோம் அதாவது அந்த சாரி ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து எப்சிலா நாட்டு போடுவோம் அதர்வைஸ் எப்சலான் ஜென்ரல் கேஸில் எப்சலான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மோஸ்ட் சூட்டபிள் மெட்டீரியல் ஃபார் மேக்கிங் பெர்மனன்ட் மேக்னெட் ஈஸ் அப்படிங்கிறக்காங்க ஆப்ஷன் பி இஸ் கரெக்டான தட் இஸ் ஏ ஸ்டீல் ஸ்டீல் இஸ் பார்த்திங்க அப்படின்னா அயான் ஆர்ஃபாரஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அது இரும்பு பொருட்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் மேக்னெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது நிக்கல் குரோமியம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெக்டாக சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த பாயிண்டிங் தியரம்ஸ் இஸ் அப்படிங்கிறாங்க ஆப்ஷன் ஏ இசை கரெக்டாக தட் இஸ் எஸ்எஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் கட்ச் சம்டைம்ஸ் இ கிராஸ் கட்ச்னாலும் ஓகே தான் அதே மாதிரி இ கிராஸ் பி டிவைடட் பை நாட் அப்படின்னாலும் கரெக்டு தான் அதனால் பார்த்துங்க எல்லாமே சேம் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார் பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி நம்ம போனதிலேயே சொன்னோம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டயா பேரா அப்படின்னு சொல்லி சொல்லணும் டயாக் வந்து நம்ம வந்து இதாக இருக்கும்னு சொன்னோம் அப்புறம் வந்து பேராக் வந்து பார்த்திங்கன்னா மியூஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை விட நமக்கு வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அரெக்ட் ஆர் வந்து கிரேட்டர் தென் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா டயா பேரா ஃபெர்ரோக் இது வந்து இது வந்து ஃபெர்ரோக் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து பேரா பேராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்றை விட கம்மி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பி வந்து டயாக்கு நம்ம சொல்லலாம் அது வந்து ரொம்ப கனக அந்த மேக்னெட்டிக் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனஸில் போயிடும் மைனஸில் போயிடும் ஸோ எல்லாம் வந்து டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வேவ் இம்பர்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் அப்படின்னு இருக்கோங்க ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன் தட் இஸ் ஒன் டுவெண்ட்டி பை ஓம் அப்படின்னு அர்த்தம் இந்த ஒன் டுவெண்ட்டி பை அதாவது நூற்றி இருபதையும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரே மல்டிபிளை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் ஓம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனில் கேட்ட கேட்ட கொஷின்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்ஸாக்டாக யாவில் ஆனால் இந்த மாதிரி கொஷின் கேட்டுருக்காங்கன்னு எனக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்குங்க கரெக்டாக நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெகிழ்ச்சி தன்மை டேஷால் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது லா ஆஃப் லாஸ்டிசிட்டி இஸ் டிஸ்கவர்டு பை அப்படிங்கிறக்காங்க ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக இந்த ஹூக்ஸ் அதுலேயே மீனிங் இருக்குது பாருங்கள் ஹூக்ஸ் ராபர்ட் ஹூக் ஆன்ஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதாவது குவான்டம் மெக்கானிக்ஸில் வரும் பெஞ்சமின் அப்படிங்கிறது என்ன பேர்னு சொல்ல வரல பெஞ்சமின் ஃபிராங்லீன் அப்படின்னா நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியில் அந்த கரண்ட் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு அந்த சி டி அப்படிங்கிற சார்வீக் அப்படிங்கிறது நம்ம அந்த டாமிக் ஃபிசிக்ஸில் படிச்சுக்கோம் ஸோ ராபர்ட் ஹூக் இஸ் த எக்ஸாக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பீம் வடிவமைக்க டேஷ் தேவைப்படுகிறது அதாவது டேஷ் இஸ் ரெக்கயர்டு ஃபார் டிசைன் ஆஃப் பீம் ஆப்ஷன் சி இஸ் கரெக்டாக வந்து இஸ் ஏ பெண்டிங் மொமெண்ட் அப்போ இதில் கவனிக்கல மொமெண்டம் மாஸ் எனர்ஜி எல்லாமே சம் குவான்டிட்டி பட் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த ஸ்கேல் இருக்குது அந்த பீம் இருக்குது அப்படின்னா அதை பெண்ட் பெண்ட் பண்ணுறது ஒரு குவான்டிட்டி தான் ஆக்சுவலாக வந்து அந்த பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு பாயிண்ட் இதெல்லாம் நம்ம வந்து எலாஸ்ட்ரிசிட்டியை பொறுத்த மாட்டில நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேற்பரப்பதற்கான மேற்பரப் மேற்பரப்பு பதற்றத்தின் எஸ்ஐ இலக்கு அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் பதற்றத்தின் மேற்பத மேற்பரப்பு பதற்றத்தின் ஸோ ஆப்ஷன் பி இசை கரெக்ட் தட் இஸ் ஏ நியூட்டன் பெர் மீட்டர் ஏட்டா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காஸ் பாகுத்தன்மை டேஷ் பா பார்வைக்கு குறைவாக உள்ளது அதாவது கேஸ் விஸ்காசிட்டி இஸ் லெஸ் தென் லிக்யூடு விஸ்காசிட்டி ஏட்டா லிக்யூடை விட கேஸுக்கு வந்து ரொம்ப கம்மியான விஸ்காசிட்டி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் டேஷ் என்பது குறிப்பிட்ட வகை வகைக்கால இயக்கமாகும் அதாவது பாருங்கள் டேஷ் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு இருக்காங்க ஆப்ஷன் கரெக்ட் கரெக்டாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள் பெண்டுலம் இருக்குது பார்த்திங்களா சிம்பிள் பெண்டுலம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்ம டைம் கிராஃப் வச்சுக்கோங்களேன் அதாவது இது வந்து ஒரு டேம்படு ஆசிலேஷன் அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட ஆம்ளிட் வந்து டிகிரீஸ் ஆகிக்கிட்டே வரும் ஸோ அதனால் வந்து சிம்பிள் பண்டலம் ஆனாலும் சரி காம்பவுண்ட் பண்டலம் ஆனாலும் சரி நமக்கு வந்து பீரியாடிக்கான மோஷனில் இருக்காது ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் எ பீரியாடிக் மோஷன் அதிலே அந்த நம்ம அந்த முருகேசன் புக்கிலே வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் இப்போ கண்டிப்பாக படிக்கணும் நம்ம டேட் பேடு டெஸ்ட் சீரீஸ்லலாம் அதை சொல்லியிருக்கிறோம் இன்னும் நீங்கள் அந்த பேடி டெஸ்ட்டு சீரீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தால் ரைட்டா சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கட்டாய அதிர்வுகளில் அதிர்வரும் பொருட்களில் டேஷ் செயல்பாடு உள்ளது இன் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் தெர் இஸ் ஏ ட்ரைவிங் ஃபோர்ஸ் ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்டாக வந்து டீச்சர் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி வைப்ரேஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஏன்னா வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அதுலேயே மீனிங் இருக்கும் ஃபோர்ஸு ஃபோர்ஸு கரெக்டாக எக்ஸ்டர்னலாக ஆசோ ஒரு ஆசோலேஷனில் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸு ஆசோலேஷன் அதை வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆசோலேட் வைக்க ஆசோலேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செருவின் மாறுபாடு நடுத்தர வெகுஜன போக்குவரத்து என்பது பொதுவாக டேஷ் என குறிப்பிடப்படுகிறது தமிழில் என்ன அதை தமிழ்மே புரியலையா இங்கிலீஷில் பாருங்கள் வேரியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் மீடியம் மாஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் இஸ் ஜென்ரலி இஸ் ரெஃபர்டு டு அஸ் ஆப்ஷன்இட் இஸ் டைட்டா டிஃப்யூஷன் டிஃப்யூஷன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெப்பத்தை க க நடத்தும் கடத்தும் நடத்தும் முடியிருக்காங்க பொருட்களின் திறனின் சரியான தன்மை டேஷ் கண்டக்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எபிலிட்டி டு கண்டக்ட் ஹீட் இஸ் கால்டு ஹீட் கண்டக்டிவிட்டி இது ரொம்ப ச ஈஸியான கொஷின் ஹீட் கண்டக்டிவிட்டி நெக்ஸ்ட்டு நைன்ட் ஃபைனல் பாருங்கள் பொதுவாக காணப்படும் குறுக்கீடு டேஷ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும் தட் இஸ் த மோஸ்ட் காமன்லி சீன் இன்டெர்ஃபரன்ஸ் இஸ் தி ஆப்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஆப்ஷன் சி சிஸே கரெக்டாக வந்துருச்சு ஆப்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அசோசியேட்டட் வித்ய காயில் இஸ் இன்டிபென்டன்ட் ஆஃப் அப்படிங்கிறக்காங்க அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ்னாலே இதில் வந்து எதை வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின் கேட்டுருக்காங்க அப்போ பாருங்கள் கரண்ட்டை டிப்பன் பண்ணி இருக்கும் ரைட்டா அப்போ கரண்ட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அது வராது நெக்ஸ்ட்டு நம்ம இண்டி கொடுக்கக்கூடிய வோல்டேஜையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நமக்கு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கா இருக்காது டிபெண்ட் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காயில் அப்படிங்கிறத வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்காது ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் டி இசியாக கரெக்டாக ஏன்னா வந்து செல்ஃப் ஆஃப் அசோசியேட்டட் தி காயில்ஸ் இன்டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காயில் ரைட்டா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எடி கரண்ட்ஸ் டு நாட் காஸ் அப்படிங்கிறக்காங்க ஆப்ஷன் ஏ கரெக்ட் கரெக்டான தட் இஸ் ஏ ஸ்பார்க்கிங் ரைட்டா இதில் டாம்ப்பிங் ஹீட்டிங் அண்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜி இதனால இதனால் நமக்கு என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா சம் எடி கரண்ட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் ஸோ அதனால் வந்து ஸ்பார்க்கிங் இஸ் இஸே கரெக்டவான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆம்பியர்ஸ் சர்க்கியூட்டர் லா இஸ் கிவன் பை அப்படிங்குறதுக்கங்க இந்த ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டர் லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் வந்து நம்ம ரெண்டு ஜென்ரலாக எப்படி படிச்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் ரெண்டு கரெல் பி டாட் டிஎல் சீக்வல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்டாக வந்து இஸ்ஸே பி டாட் டிஎல் சீக்வல் டு மியூ நாட் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் வந்து நம்ம இதில் வந்து சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம் அதில் வந்து அது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பி டாட் டிஎல் சீக்வல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த பி சீக்வல் டு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம்லா தெரியும் பி சீக்வல் டு மியூ நாட் ஹச் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல பிக்கு பதிலாக மியூநாட்டு ஹச் நம்ம சப்ஷூட் பண்ணோம்னா இந்த பக்கத்து இந்த மியூ நாட்டும் இந்த மியூநாட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மியூனாட்டும் இந்த மியூநாட்டை கேன்சல் ஆகிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்டர் ஹச் டாட் டிஎல்சி கொடுத்து ஜே அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் ஆம்பியர் சர்க்கியூட்டர் லாய்ஸை கரெக்ட் வா நெக்ஸ்ட்டு பாருங்கள் த டிஃப்ளக்ஷன் தீட்டா இஸ் ரிலேட்டட் டு தி எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஏ கவுர்னா மீட்டர் பை தி ரிலேஷன் அப்படிங்கிறக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன் தட் இஸ் ஐ ப்ரொப்போர்ஷ்னல் டு டேன் தீட்டா இது நம்ம வந்து அந்த மூவிங் காயில் காலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் வந்து ப்ரொப்போர்ஷ்னல் டு டேன் தீட்டா அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி இஸ் இஸ்ஸே கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி பாயிண்டிங் இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஆப்ஷன் சி இஸ் இஸ்ஸே கரெக்ட் ஒன் தட் இஸ் இ கிராஸ் பி பை மியூ நாட் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாருங்கள் எலெக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை அண்ட் ஆக்சிலரேட்டட் சார்ஜ் ரேட்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் ரேட்டா அண்ட் இது அக்கார்டின் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தீரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது ப்ரீவியஸாக அந்த கேட்ட கொஸ்டின் தான் அதுக்கு வந்து சி பி தான் செவன்த்து பாருங்கள் த ஐடியா ஆஃப் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் டியூ டு அப்படிங்கிறக்கங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் பாருங்கள் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன் தட் இஸ் மேக்ஸ்வெல் ஏன்னா மேக்ஸ்வல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டியில் சார்ஜ் ஆகிறது நமக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து கெப்பாசிட்டியில் வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் ஏர் மீடியம் இருக்கும் அதில் எப்படி வந்து சார்ஜ் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்து டியூ டியூ டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மூலமாக ஜேடி மூலமாக மேக்ஸ்வல்ஸ் அப்படிங்கிறத சேர்த்துருப்பாரு ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வல்ஸ் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குதும் சரியா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார் ஏர் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி லைட் இஸ் அப்படி இருக்கிறாங்க ஆப்ஷன் ஏஇஸே கரெக்ட் ஒன் தட் இஸ் ஒன் நெக்ஸ்ட் நைன்த்து பாருங்கள் எர்த் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஏ டிப்பிக்கல் டொமஸ்டிக் வயரிங் இஸ் அப்படிங்கிறக்கிறாங்க ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஒன் தட் இஸ் லெஸ் தேன் ஃபைவ் ஓம்ஸ் ரைட்டா நெக்ஸ்ட் டென்த்து பாருங்கள் பேலிஸ்டிக் கவர்னாமீட்டர் ஆர் ப்ரின்ஸிபல்லி யூஸ்டு ஃபார் தி மெஷர்மெண்ட் ஆஃப் ஆப்ஷன் டி எலக்ட்ரிக் சார்ஜஸ் ரைட்டா எலக்ட்ரிக் சார்ஜஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் இஸ் நாட் யூஸ்டு இன் அப்படிங்கிறக்கிறாங்க ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் இது வராது ரூம் ஹீட்டரில் யூஸ் பண்ணுறோமோ அதிலே வராது அப்போ சோக்காயில் யூஸ் பண்ணுறோம் ஏசி ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன் தட் இஸ் ஏ ரூம் ஹீட்டர் ரைட்டா அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம் ஏசி ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணுவோம் சோக்காயில் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாருங்கள் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறக்காங்க ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும் மேக்னெட்டிக் அதாவது பைஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்ம படிச்சுருப்போம் அதாவது அதாவது மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ரைட்டா ஃப்ளக்ஸு டென்சிட்டி அப்படிங்குற இந்த ஃப்ளக்ஸுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பர் அப்படின்னு தெரியும் இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஏட்டா அப்போ வெறும் வெப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஸோ ஆப்ஷன் வெப்பர் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக் டெஸ்ட்லாம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன் வெப்பர் பெர் மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கோங்க வெப்பர் அப்படிங்கிறது நம்ம லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்சி ஒரே ஒரு சிங்கல் லைன் வச்சுருக்கோம் அப்போ வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை பை எல் அப்படின்னு சொல்லலாம் பட்டு நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டென்சிட்டி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஏ அப்போ ஃபைவ் அப்படிங்கிறது வெப்பர் பெயர் மீட்டர் ஸ்கொயர் வரணும் அப்போ வெப்பர் பெயர் மீட்டர் ஸ்கொயர் இது எதுலேயுமே இல்லை அப்போ வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ டெஸ்லா அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் ஸோ அதனால் வந்து இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்லாம் அப்படிங்கிறது கரெக்ட் ஒன்று அதர்வைஸ் வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா நம்ம டென்சிட்டி அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல மீட்டர் க்யூப் அப்படி நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கரஃப் கவனமாக இருக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் கேட்டுருக்காங்க அது லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம கேட்டுக்கிறோம் ஆப்ஷன் டி இஸ்ஸே கரெக்ட் ஒன் தட் இஸ் எஃப் இக்குவல் டு க்யூஇன் டு இ அண்டு க்யூ க்ராஸ் கியூ இன்ட்டு வீ க்ராஸ் பி அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று இதில் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்குள்ள அந்த சார்ஜ் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் கூட நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு பாருங்க த யூனிட் ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படிங்கிறதுக்குங்க ஆப்ஷன் சி இசை கரெக்டாக ஆம்பியர் பெர் மீட்டர் ரைட்டா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாருங்க வெலாசிட்டி ஆஃப் பிளேயிங் எலக்ட்ரோ மேக்னடிக் வீவ் இன் வேக்கூம் இஸ் அப்படிங்கிறக்கிறாங்க ஆப்ஷன் C சி இசே கரெக்ட் ஒன் தட் இஸ் சிஸ் equal to ஒன் பை ரூட் ஆஃப் எப்ஸ்ரா நாட் மியூ நாட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நினைமோ equal to டு ஒன் பை மியூ நாட் எப்ஸ்ரா நாட் அப்படிங்கிறதான் கரெக்டான ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க the ஷோஸ் த டேஷ் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறக்காங்க ஆப்ஷன் பி இசை கரெக்ட் ஒன் தட் இஸ் ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் ஏன்னா சவுண்டு வேவ்ஸ் அப்படிங்கிறது longitudinal transverse அப்படிங்கிறது light ஃபைனல் final பாருங்கள் ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் இஸ் அப்படிங்கிறங்க ஆப்ஷன் சி இஸ் correct கரெக்ட் ஒன் தட் இஸ் inverse into by டூ பை என் ஒன் அது முக்கியமான ஒன்று next பாருங்கள் டென்த் question சார்ஜ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் பிஜி இஸ் அப்படிங்கிறங்க ஆப்ஷன் ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன் தட் இஸ் சார்ஜ் பெட் ரைட்டா அதான் வந்து charge சார்ஜ் சென்சிட்டிவிட்டிக்கான ஃபார்ம்லாம் இதே மாதிரி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கரண்ட் சென்சிட்டிவிட்டி எல்லாமே இருக்குது அதுக்கு ரெஸ்பெக்டிவ் அதே ஃபார்மட்டு தான் வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது ஆம்பியர் அதாவது ஆம்பியர் பர் டிவிஷன் அது வந்து கரண்ட் கரண்ட் சென்சி சென்சிட்டிவிட்டிக்கும் வோல்டேஜ் டிவிஷனுக்கு அப்படிங்குற வந்து நம்ம வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து ரெப்ரஸன்ட் பண்ணிக்கலாம் ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தவறுகள் இருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெலாகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ